எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டவுனுக்குள்ள இருந்தோம்னா எலியோட தொல்லை பூனையோட தொல்லையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து என்னென்ன வகையான ட்ராப் யூஸ் பண்ணுறோம், நம்ம வீட்டில் இருக்கிற ட்ராப்பில் வந்து எது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். நான் என்னோடய வீட்டில் வந்துட்டு ஒரு நாலு வகையான ட்ராப் வச்சுருக்கிறேன். அது வந்துட்டு எது பெஸ்ட்டு எப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அவங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ட்ராப் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராப் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ராப் வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது, இதை எப்படி வந்துட்டு எலிவா மாட்டுறதுக்கு வைக்கணும்னு பார்க்கலாம். ட்ராப்பை பார்த்துக்கணும் எப்படி இருக்குதுன்னு. இப்படி தான் இருக்கும் ட்ராப்பு. இது வந்து 70 ருபீஸ் வரும். இது நான் வந்து இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு கம்பி மாதிரி கட்டி வச்சுருக்கேன். பெரிய எலிகி மாட்டுச்சுன்னா ட்ராப் எடுத்துகிட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு. இப்போ ட்ராப் வந்துட்டு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். தேங்காய் வந்து நீங்கள் நல்லா தீயில் சுட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அப்போ தான் எலி சீக்கிரம் வரும். வச்சு இதில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் டெம்பராக இருக்கும், பார்த்து சேஃப்டியாக தான் தூக்கணும். மிஸ் ஆச்சுன்னா நம்ம கையை வந்துட்டு போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஃபுல் டெம்பராக இருக்கும். இதை வந்து இந்த இந்த இதை தூக்கி இந்த கொக்கியில் மாட்டிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இதில் சொருகி வைக்கணும். இதில் சொருகி வச்சிட்டிங்கன்னா ட்ராப் இப்போ நம்ம வச்சாச்சு. இந்த கம்பியை எடுத்து ஒரு இதில் கட்டிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. மவுஸ் போய் நம்ம இதை தேங்காய் வந்துட்டு டச் பண்ணுச்சுன்னா இப்படி தான் வந்து இது அப்ளை ஆகும். இது அப்ளை ஆச்சுன்னா எலி வந்து இது நல்லா மாட்டிக்கும், வெளியே வராது. இது எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குன்னு இப்போ சும்மா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். பின்னாடி வச்சுட்டு இப்படிதான் இது ஃபங்க்ஷன் ஆகும். எலி மாட்டுச்சுன்னா இது வந்து எலி அங்கேயே இறந்துடும் ஸ்பாட்லேயே. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை. இது வந்து அந்த காலத்தில் மானு மற்ற அந்த ஆடு இது எல்லாத்தையுமே பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ராப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து செடிக்குள்ளே இந்த மாதிரி இடத்துல வச்சிட்டோம்னா கண்டிப்பாக மவுஸ் வந்து உள்ளே மாட்டிக்கும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பல்லு மாதிரி இருக்கும். இதை வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லிட்டர் லாக்கு இதை கொண்டு இதில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிட் பண்ணி இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா இதுதான் மவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. மவுஸ் வந்து போய் இங்கேருந்து வந்து தேங்காய் இதை தொட பார்த்துச்சுன்னா தேங்காய் அப்படியே மாட்டிக்கும். அவ்வளோதான், உடவே விடாது உடவே விடாது. இதுதான் இதோட ஃபங்க்ஷனு. இது பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயும் அவைலபிளாக இருக்காது. இதெல்லாம் பழசு, முதல்ல வந்து மெத்தேடு. இதில் மாட்டுச்சுனாலும் எலி வந்து இறந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா மூணாவது மெத்தேடு. இது வந்து நார்மலாக மார்க்கெட்டில் எல்லாத்துலேயும் அவைலபிள் இருக்கும். இது எலி அணில் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிடணும். இந்த கீ இந்த கிளிப்பை வந்து இந்த கிளிப்பை வந்து இதில் மாட்டிட்டு உள்ளே தேங்காயை சுட்டு மாட்டி வச்சுருவீங்க. இதுதான் வந்து எலின்னு வச்சிட்டிங்கன்னா இதுதான் எலின்னு வச்சிட்டிங்கன்னா எலி உள்ளே போய் அந்த தேங்காயை வந்து டச் பண்ணுச்சுன்னா தேங்காய் போய் ஆட்டுச்சு இல்லை டச் பண்ணி கொடுத்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும், எலினால் வெளியே வர முடியாது. இது ஒரு வகையான ட்ராப்பு. இது வந்து இது வந்து மவுஸ் ட்ராப். இது பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராப். இது எதுக்குன்னா கேட்டு அந்த பெருசாலின்னு சொல்லுவாங்க, பெருசாலி கீவி பூனை இது எல்லாத்தையும் வந்து இதில் பிடிச்சிக்கலாம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நாங்களாம் செஞ்சது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதில் எப்படி வந்துட்டு கீரி பூனை காட்டு பூனை எல்லாமே இதை யூஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது பெரிய ட்ராப்பு. இது வந்து இந்த சின்ன ரிங் ரெண்டு எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். அதில் அதுலலாம் ரிங் இருக்காது. ஏன்னா இது வந்து மாட்டுற அனிமல்ஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஸ்ப்ரிங்கோட டென்ஷனை தள்ளிட்டு வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இந்த ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். இந்த ஸ்ப்ரிங் இந்த வளையத்தை தாண்டி இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ரெண்டு வளையத்தையும் தூக்குனாதான் இதை ஓப்பனே பண்ண முடியும். இது வந்து இந்த நேர் வந்து இந்த கம்பி மாட்டி வச்சிட்டோம்னா இந்த பைப்பில் உள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காயே அல்லது தக்காளி ஏதோ ஒன்று வச்சிட்டோம்னா கேட்டு அல்லது ஏதோ ஒன்று
பெருசாக போய் அதை டச் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இழுத்து இந்த ரிங்கை வந்து கீழே விழுந்துடும். இது வந்து ஃபைனல் ட்ராப்பு. இப்போ பார்த்த இந்த மூணு ட்ராப்பில் வந்துட்டு இந்த ட்ராப் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. இதில் வந்து எலி வேறு எது மாட்டினாலும் சாகாது. இதை அப்படியே கொண்டு போய் நம்ம வெளியே விட்டுடலாம். இது நான் அப்படி கிடையாது செத்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்பரா இருக்கிறதுனால அடிச்சதுன்னா ரத்தம்லாம் தெரிச்சு எலி ரொம்ப செத்து ரொம்ப இதாக இறந்துருச்சுன்னா நம்ம பார்க்காம ரெண்டு நாள் மூணு நாள் விட்டால் சும்மெல்லாம் ஆயிடும். இதுனா அப்படி கிடையாது மாட்டுச்சுன்னா சவுண்டு கேட்டுச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எலி மாட்டிடுச்சுன்னா இதை கொண்டு நம்ம வெளியே விட்டுடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டாக தெரியுது. உங்களுக்கு வந்து இதில் இதில் மூணுலேயும் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் ஒரு கமெண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.